பாராட்டுக்கள் அனைத்தும் அடைத்தவனுக்கு. இப்ப நம்ம எதை பத்தி பாக்கலாம்னாக்கா ஸ்கின் கம்ப்ளைண்ட பத்தி முழுசா பாக்கலாம். ஸ்கின் கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து சோரியாசிஸ், எக்ஸிமா, லுகோடர்மா அப்படின்னு பல விதமான பெயர்கள் சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா விண்புள்ளி, படல் தாமரை, காளாஞ்சிப்படை அப்படின்னு ஏகப்பட்ட முறையில் சொல்லுவாங்க. இதை முழுமையாக எப்படி குணப்படுத்தலாம், அதுக்கான உணவு முறைகள், அதுக்கான இயற்கையான மெடிசன், அதை பற்றி இங்கே முழுசாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு பேஷண்ட் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமானதாக அவரோட டெஸ்டிமோனியல் ஃபோட்டோவையும் இங்கே முழுசாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின் கம்ப்ளைண்ட் யாவதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவான அளவில் உடல் கழிவுகளை வெளியே ஏற்றாமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும், மோஷன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இதெல்லாம் எளிமையாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஸ்கின் கம்ப்ளைண்ட்டை வந்து பெர்மனண்ட்டாக கிளியர் பண்ணலாம். நான் ஸ்கின் கம்ப்ளைண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மேலே எந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் கொடுக்க மாட்டேன். ஆயில்மெண்ட்டோ எண்ணெயோ இது மாதிரி எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். எல்லாமே உள்ளே கிளென்ஸ் பண்ணுற மெடிசன்ஸை மட்டும் தான் நான் ரெக்கமெண்டேஷனே பண்ணுவேன். சரிங்களா, ஸ்கின் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க எந்தெந்த உணவுகளாம் தவிர்க்கணும் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய், கிழங்கு, அசைவ உணவுகள், புளி இதெல்லாம் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்க என்ன மாதிரி உணவுகள் அதிகமாக சேர்க்கணும்னா பார்த்தீங்கன்னாக்கா பால் சாதம், மோர் சாதம், புளி இல்லாத ரசம் சாதம், இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம். உணவு முறையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான புளிப்பு இல்லாத பழக வகையில் அதிகமாக எடுத்துக்கலாம். காய்கறிகளில் கூட வந்து இந்த அரிப்பு தன்மையை உண்டாக்காத காய்கறிகளை நிறைய எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எளிமையான இப்போ தான் ஸ்கின் கம்ப்ளைண்ட் வந்துருக்குது அப்படின்றவங்களுக்கு சில நாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய ஹெர்பல் சப்ளிமெண்ட்டை பற்றி சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட் வரும். ரொம்ப முக்கிய நிலையில் இருக்கவங்க மட்டும்தான் என்னை தொடர்பு கொள்ளணும். வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே என்னை கூப்பிடாதீங்க. இப்போ லாக்டவுன் டைமில் வந்து நிறைய பேருக்கு என்னால் ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் மெடிசன் வந்து பதிவு பண்ணுறேன். சொல்கிறத வந்து நீங்களே வீட்டில் பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்துகளில் வாங்கி பண்ணிக்கிங்க. ஸ்கின் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா திருபலா பொடி டெய்லி காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி 5 கிராம் ஸ்பூனில் சுடுதலில் கலந்து சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் ஆகாய கதை கிழங்குன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும், கழிச்சிக்காய் பொடி நாட்டு மருந்து கடையில் இருக்கும். இது ரெண்டு விஷயத்தையும் எடுத்து இது ஒரு கால் ஸ்பூன், அது ஒரு கால் ஸ்பூன், கார்போகா அரிசின்னு சொல்லுவாங்க அது ஒரு கால் ஸ்பூன், இந்த மூணு விதத்தையும் எடுத்து சுத்தமான நெய்யில் மிக்ஸ் பண்ணி காலை மாலை 2 வாட்டி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான சுடு தண்ணி குடிக்கும்போது ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் கம்ப்ளைண்ட் எல்லாமே முழுமையாக குணமாகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் எதுவுன்றது சொல்லுங்கள். கம்பல்சரி ஸ்கின் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க வந்து மைதா மாவு உணவுகளும் அதிகப்படியான மசாலா உணவுகளையும் எடுக்காமல் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். ஆரோக்கியத்தில் அனைத்தும் அடுத்த வைக்கிறேன்.